வந்து 12th மேத்ஸ் பார்ட் 12 வந்து பார்க்குறோம். இப்போ பார்ட் 12ல் கொஷின் நம்பர் 12 சாரி கொஷின் நம்பர் 3, இஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா தென் 0 சைன் ஆல்ஃபா தென் 0 1 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா தென் ஷோ தட் எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஆல்ஃபா எடுத்துக்கிறோம். இந்த எஃப் ஆஃப் ஆல்ஃபா வந்து கொடுக்கப்பட்ட கொஸ்டின். இது வந்து இதில் நம்ம எஃப் ஆஃப் ஆல்ஃபா அப்படிங்கிற இடத்துல மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு போடுறோம். ஏன் அப்படின்னா கொஸ்டினில் நமக்கு மைனஸ் ஆல்ஃபா வந்து கேட்டிருக்கு. அப்போ வேற எவர் ஆல்ஃபா கம்ஸ் யூ ஆர் சப்ஸ்டியூட்டிங் மைனஸ் ஆல்ஃபா. அப்போ வி நோ தட் சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா, காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபான்னு தெரியும். ஸோ காஸ் ஆல்ஃபா வர இடத்துல காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா வர இடத்துல ப்ளஸ் போட்டுக்குவோம், சைன் வர்றப்போ மைனஸ் போட்டுட்டு இது வந்து ஆர்ஹெச்எஸ். இப்போ ஆர்ஹெச்எஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த ஆர்ஹெச்எஸ்ஸை நம்ம 1 அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி வச்சுட்டோம். அடுத்தது நம்ம இப்போ என்ன பண்ணணும், எல்ஹெச்எஸ்ல நம்ம ஃபஸ்ட்டு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா வந்து கண்டுபிடிக்கணும். ஏன் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, 1 டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜிஏ இல்லையா. ஸோ டிட்டர்மினன்ட் ஏ வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், அது நான் ஜீரோவாக வரணும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு இந்த எஃப் ஆஃப் ஆல்ஃபாவுக்கு வந்துரு. இந்த எஃப் ஆஃப் ஆல்ஃபாவில் நம்ம என்ன பண்ணுவோம், காஸ் ஆல்ஃபா ப்ராக்கெட் இதை எடுத்துக்குவோம் இல்லையா. இதை எடுத்துட்டோம்னா 1 காஸ் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா. ஸோ காஸ் ஆல்ஃபா ப்ராக்கெட் 1 காஸ் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா இது வந்து 0. அடுத்தது என்ன சைன் போடுவோம், மைனஸ் போடுவோம். ஸோ தட் இங்கே இது வந்து மைனஸு, இது வந்து ப்ளஸ்ஸு, இதுவும் ப்ளஸ்ஸுன்னு தெரியும். ஸோ 0 × something கம்ப்ளீட்டாக 0. அடுத்தது என்ன எடுக்கிறோம், சைன் ஆல்ஃபா அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ தட் இந்த இடத்துல வந்து இங்கே என்ன இருக்கணும், காஸ் ஆல்ஃபான்னு இருக்கா, இந்த இடத்துல வந்து சைன் ஆல்ஃபான்னு இருக்கணும், காஸ் ஆல்ஃபா வந்து வரக்கூடாது. ஸோ இந்த இடத்துல நான் சைன் ஆல்ஃபா அப்படின்னு மாற்றிட்டேன். கொஞ்சம் நீட்டாக எழுதணும், கீழே வந்து சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா அல்ல, திஸ் இஸ் சைன் ஆல்ஃபா. அடுத்தது இப்போ காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபான்னு எடுத்துட்டோம்னா இதுக்கு நேராக இது போயிடுமா. அப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ ஒரு மைனஸ், ஆல்ரெடி ஒரு மைனஸு மேலே போகிறப்போ ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ்ன்னு ஆயிரும். ஸோ இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு இருக்குது. ஸோ சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா, அதான் இந்த இடத்துல சைன் ஸ்கொயர்ட் ஆல்ஃபான்னு இருக்குது. ஸோ ஈக்குவல் டு 1. ஸோ நாட் ஈக்குவல் டு 0. நாட் ஈக்குவல் டு 0னாவே நமக்கு இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இது வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா நம்ம என்ன எழுதலாம், பூஜ்ஜியமற்ற. ஸோ இந்த இடத்துல பூஜ்ஜியமற்ற அணி, தேர்ஃபோர் நேர்மாறு நமக்கு கிடைக்கும், எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிடணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பூஜ்ஜியமற்ற கோவைன்னு வந்த பிற்பாடு அந்த என்ன சொல்கிறது, வி கால் திஸ் அஸ் அந்த சிற்றணி கோவைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணுறோம். தட் மீன்ஸ் கோ ஃபேக்டர்ஸ், வி ஆர் கலெக்டிங் த கோ ஃபேக்டர்ஸ். கோ ஃபேக்டர்ஸ் கலெக்ட் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணணும், எஃப் ஆஃப் ஆல்ஃபாவில் இந்த காஸ் ஆல்ஃபா இதுக்கு நேராக இதை விட்டுருவோம், விட்டுட்டு 1 0 0 காஸ் ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ 1 0 0 காஸ் ஆல்ஃபா. அடுத்த சைன் என்ன வரும், மைனஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி வரும். அடுத்தது செகண்ட் எலிமெண்ட்டுக்கு வந்துடும், செகண்ட் எலிமெண்ட்டு 0. ஸோ இந்த இதுக்கு நேராக இதை இப்படி விட்டுறணும். இதெல்லாம் பலமுறை சொல்லியாச்சு, அதனால் வேண்டான்னு நினைக்கிறேன். இதுக்கு நேராக இதை விட்டுறணும், அதே மாதிரி இதுக்கு நேராக இதை விட்டுறணும். அது போக மிச்சம் என்ன இருக்குது, இந்த 0 0 தென் மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா. ஸோ அந்த இடத்துல இந்த 0 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா. திரும்ப இது எல்லாமே நான் சொல்லலை, உங்களுக்கு தெரியும். ஸோ இதனுடைய கால்குலேஷன் வந்து இந்த கடைசியாக இது வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அட்ஜு வேணும். அட்ஜு அப்படின்னா என்ன பண்ணணும், டிரான்ஸ்போஸ் பண்ணணும் இல்லையா. இந்த எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஐஜே இருக்கு இல்லையா, இந்த இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், அப்படியே டிரான்ஸ்போஸ் பண்ணணும். தட் மீன்ஸ் வி ஆர் அந்த ரோ இருக்குல்ல, ரோவை அப்படியே என்னவா மாற்றிட்டோம், காலமாக மாற்றிட்டோம். செகண்ட்லி ரோவை அப்படியே காலமாக மாற்றி எழுதிட்டோம். ஸோ அட்ஜியே வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டிட்டர்மினன்ட்டுக்கு அந்த ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா ஏற்கனவே இங்கே கூட எழுதி காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜியே. ஸோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த இடத்துல எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 திஸ் இன்ட்டு அட்ஜ் ஆஃப் திஸ். ஸோ தட் இந்த டிட்டர்மினன்ட் எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஏற்கனவே 1 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம், அட்ஜு வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ இதில் வந்து அந்த மைனஸ் வந்து நம்ம சப்ஸ்டியூட், ஸோ வி ஆர் சப்ஸ்டியூட்டிங்
இந்த 1/1 எழுதின பிற்பாடு 1/1 விட்டுடலாம். விட்டுட்டு இதை மட்டும் நம்ம எழுதி இந்த ஏற்கனவே இங்கே 1 மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, 1 அப்படிங்கிறது இந்த இடத்துல பிகினிங்கில் இந்த இடத்துல 1 மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த இதையும் இப்போ ஃபைனலாக கண்டுபிடிச்சோம்ல, இந்த 2 மார்க் பண்ணதையும் 1 = 2 போட்டு இந்த சம் வந்து ஓவராகும். தேங்க்யூ.